ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ்வா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கு வந்து எகெயின்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சன்டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற ஒரு ஷோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி அப்படின்னா வந்து குக்குக்கு பதிலாக இங்கே டாப் குக்குவாகவும் கோமாளிக்கு பதிலாக டூப் குக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து நேம் வந்து நேம்லேயே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்லேருந்து செஃப் வெங்கடேஷ்பட் குக் வித் கோமாளி ப்ரோமோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இதை விட்டு விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஒரு நியூ ஷோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னப்பவே எல்லாரும் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக சன் டிவியில் தான் ஒர்க் பண்ண போறீங்களா, என்ன ஷோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. இருந்தாலும் அவர் வந்து உண்மையை வந்து ஓப்பனாக வந்து ஒத்துக்கலை. ஸோ செஃப் தாமும் என்னோட சேர்ந்து வந்து விலக போறாரு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செஃப் தாமும் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கே வந்துட்டனால என்ன அப்படின்னா அந்த வீடியோஸும் வந்து அவர் வந்து டெலீட் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற ஷோக்கு வந்து இங்கே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மீடியோ மேஷன்ஸ் நிறுவனம் அந்த இயக்குனர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் குக்கு டூப் குக்கு தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா சன் டிவி விஜய் டிவியை பார்த்து அப்படியே காப்பி அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து ஷோவை காப்பி அடித்தது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஆளுங்க எல்லாரையுமே இங்கே செட்டாக டீமாக வந்து கூட்டிகிட்டு வந்து ஸோ இந்த சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். செஃப் வெங்கடேஷ் பெட்டோட சேர்ந்து வந்து நிறைய கோமாளிஸ் வந்து வந்திருக்காங்க. யாருன்னா வந்து அங்கே யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணமோ அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. கேபிஒய் தீனா, நம்ம பரத், அதுக்கப்புறம் ஜிபி முத்து, எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்த ஆள் வந்து ஜிபி முத்து, பரத், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. அதாவது கோமாளியாக வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது 8:00 வேறு டெலிகாஸ்ட் ஆகுறனால ஸோ நாங்கள் ரெண்டு ஷோவுமே பார்ப்போம், அங்கே மிஸ் பண்ணவங்களும் இங்கே பார்ப்போம், இங்கே மிஸ் பண்ணவங்களும் அங்கே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன வெங்கடேஷ் பட்டை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து அவரோட சோசியல் மீடியா சைடு இந்த மாதிரி குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் வந்து ஒரு எபிசோட் வந்து போயிருச்சு இல்லையா, ஸோ அதில் வந்து உங்களை நாங்கள் ரொம்ப ஆடியன்ஸாக வந்து மிஸ் பண்ணோம், பட் அங்கே உள்ள யாருமே உங்களை மிஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் தான் அந்த ஷோ வந்து வளர்த்துட்டதே, வளர்த்துட்ட உங்களே வந்து யாரும் மிஸ் பண்ணுறோன்னு கூட ஒரு வார்த்தை வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னப்போ அவர் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து வாய்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதை பார்க்கவும் என்ன அப்படின்னா வந்து ஒருவேளை விஜய் டிவிக்கும் அவருக்கும் பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை வந்து ஒருவேளை இந்த தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனரும் இங்கே கூப்பிட்டனால அவர் வந்துட்டாரா, இல்லை வேறு என்ன எதுவும் பிரச்சனை போயிடுச்சா அப்படின்றது வந்து தெரில. ஸோ அவர் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிபி முத்துட்ட போயிட்டு எல்லாருமே ஏன் நீங்கள் வந்து விஜய் டிவியிலேருந்து வந்து இங்கே வந்தீங்க, விஜய் டிவிக்கு எதிரியாக வந்து பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா செத்த பயல்களா நான் இந்த டிவியில் பண்ணுவேன் அந்த டிவியில் பண்ணுவேன், ஸோ அந்த மீடியோ மேஷன்ஸ் நிறுவனம் தான் வந்து பண்ணுறாங்க, அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்து போனேன், இந்த டிவியில் முடித்தா நான் அந்த டிவிக்கு போவேன், அந்த டிவியில் முடித்தா நான் இந்த டிவிக்கு போவேன், நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்லியே இதாக போயிடுச்சா முட்டா பயல்களா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஃபன்னாக வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து சன் டிவிக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட்டுக்காக கண்டிப்பாக இந்த ஷோ வந்து நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து வர்றாங்க. ஸோ இந்த டாப் குக்கு டூப் குக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து பொறுத்துருந்து தான் வந்து பார்க்கணும். குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய், உங்களிடம் இந்த விடைபெறுவது